வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிடுறேன். யார் யாரெல்லாம் வந்து எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக பேச வராது, எனக்கு வந்து இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகளே தெரியாது, எனக்கு இங்கிலீஷில் நிறைய வார்த்தை தெரியாதனால தான் என்னால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ. இன்னொன்று, நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருக்கேன், இல்லை நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், இல்லை நான் டிகிரியே முடிக்கல, நான் வெறுமனே டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன், நான்லாம் இங்கிலீஷ் பேச முடியுமா, உண்மையிலேயே எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே, நான் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், என்ன நிரூபிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும், அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி, வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை ஏற்கனவே நமக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தை தெரியும், அதுலேயும் நிறைய இங்கிலீஷில் இருக்கிற வினைச்சொற்கள் வெர்பே நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நாள் சம்பவங்களை தொகுத்து வைக்கிறேன். ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அவர் வேலைக்கு போகிறாரு, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளிநாட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறார், போயிட்டு அந்த அங்கே போகிறதோட நம்ம கதை நிற்கிது. இப்படி ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்களில் அந்த சம்பவங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தெரியும், ஒரு யாரோ ஒருத்தருடைய ஒரு நாள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வார்த்தைகளுமே நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோன்னா, நம்மளால் ஒரு சினிமா கதையை கூட இங்கிலீஷில் மொழிபெயர்த்து சொல்ல முடியும், அந்தளவு நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம். முதல்ல அப்படி தெரியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ நான் அதுக்கான வார்த்தைகள்லாம் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். என்னென்ன நடக்குது, காலையில் அவர் எந்திரிக்கிறதுலேருந்து, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார், காலையில் அவர் வந்து ஸ்லீப்பிங்கில் இருக்கார், அவர் ஸ்லீப்பிங்லேருந்து கெட்டப் எந்திரிக்கிறார், எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ப்ரெஷ் பண்ணுறதுக்காக ப்ரெஷ்ஷை எடுக்கிறார், டேக். ப்ரெஷ் எடுத்ததுக்கப்புறம் அதில் பேஸ்ட் அப்ளை பண்ணுறாரு, பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முகத்தை கழுவுறாரு, வாஷ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை அந்த இடத்துல புட் வச்சிடறாரு. வச்சதுக்கப்புறமா அவர் வந்து திரும்பி நடந்து வரார், நடந்து வந்து வீட்டில் உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறம் சரி தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு ட்ரிங்க் அப்படிங்கிற வேலையை செய்கிறார். அதுக்கப்புறம் பேப்பர் வருது வீட்டுக்கு, அந்த பேப்பர் படிக்கிறார். பேப்பர் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு வாட்சிங் டிவி அப்படிங்கிறக்கா டிவியை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு. ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் சேனலை சேஞ்ச் பண்ணுறாரு. சேனலை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறாரு, ரொம்ப கூடிறது டிக்ரீஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐயா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்புறாரு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு, குளிக்கிறாரு, போய் பாத்திங் குளிக்கிறாரு, குளிச்சுட்டு வெளியில் வராரு, சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிறாரு, வியரிங். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு, ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கு ஆஃபீஸ் போயிடுறாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போயிடுறாரு, கோ. அங்கே இருக்கிற ஆஃபீஸில் எல்லாத்தையும் வணக்கம் சார் அப்படின்னு க்ரீட் பண்ணுறாரு. க்ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாரு, அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. மதியானம் வந்துடுது, ஈட்டிங், சாப்பிட போயிடுறாரு, சாப்பிட்டு கை கழுவிடுறாரு, சாப்பிட்டுட்டு போய் சரி ஒரு கடலை மிட்டாய் வாங்கலாம் அப்படின்னு கடையில் போய் ஒரு கடலை மிட்டாய் பிரிங் பண்ணுறாரு. ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறார், ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகி அவர் சீட்டில் செட்டில் ஆகிறார். செட்டில் ஆனதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணுறாரு. ஈவினிங் வந்துடுது, அப்டேட் பண்ணுறாரு, அப்டேட் பண்ணிவிட்டு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணுறாரு. ஷட் டவுன் பண்ணிவிட்டு வெளியில் வராரு, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தரை சந்திக்கிறார். அவரும் இவரும் தான் ஒன்றா போகிறதா இருந்துச்சு. ஃப்ரெண்டை சந்திக்கும் போது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சராக நம்ம ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணோடனே சரி நம்ம வந்து மேல் படிப்பு படிப்போம் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிக்கிறாரு. அப்படி படித்தோன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறிடும் அப்படின்னு நம்புகிறாரு. சரி வீட்டில் வந்து இன்டர்நெட்டில் ஏதாவது தேடுவோம் அப்படிங்கிறத தொடங்குறாரு. கொஞ்சம் நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்லாம் முடிவு பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் படிக்கிறாரு, படித்ததை நோட்ஸ் எடுத்து வைக்கிறாரு, நோட் பண்ணி வைக்கிறாரு, அதை ஒரு இடத்துல காப்பி பண்ணி வைக்கிறாரு, ஃப்ரெண்டுக்காக இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கால் வருது, அந்த காலை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற கால் பாதியில் கட் ஆயிடுது. கட் ஆகும்போது இவர் திரும்ப ட்ரை பண்ணுறாரு, கட் ஆகி ரெண்டு பேரும் கேட்குறாங்க, பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் அந்த உரையாடலில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் போகிறீங்களா ஃப்ளைட்டில் அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னா நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், அந்த கிவ் நான் பணத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனில் ஏன் இப்போ எனக்கும் சேர்த்து செஞ்சுருங்க அப்படின்னோடனே சரினா அவர் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை இவர் போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. செக் பண்ணணும்னா லேப்டாப்பையும் மொபைலையும் ஆன் பண்ணி பார்க்குறாரு, டிஸ்பிளே வரல. சரின்னு சார்ஜ் போடுறாரு, சார்ஜ் போட்டு மொபைலில் ஸ்வைப் பண்ணி பார்க்குறாரு. ஸ்வைப் பண்ணிவிட்டு இவரோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுறாரு. என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறாரு, திரும்ப இன்னொரு பாஸ்வேர்டு கேட்குது, அதை டைப் பண்ணுறாரு. அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிருக்கான்னு பார்க்குறாரு, கிரெடிட் ஆயிடுச்சு. கிரெடிட் ஆனவுடனே ஃப்ரெண்டுக்கு சொல்கிறார், ஆ எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறாரு. சென்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பையும் மூடி வச்சிடறாரு, ஃபோல்டிங் டவுன் லேப்டாப்பையும் மூடி வச்சிடறாரு. சரி நைட் ஏதாவது சாப்பிடுவோமேனு சமைக்க போகிறாரு. குக்கிங் ரொம்ப ஹீட் பண்ணுறாரு. ஹீட் பண்ணும்போது ரொம்ப புகையாக வருது, இவரால் ப்ரீத்திங் அங்கே மூச்சே விட முடியல. சரி ஃபேனை போடுவோம்னு ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு. அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுது, இதோட அந்த கதை முடியுது. இப்படியே அவர் கிளம்பிடுறாரு ஆஃபீஸில், வீட்டிலேருந்து இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போய் பறக்கணும், ஃப்ளையிங்க்காக தான் போகிறாரு, பறக்கிறதுக்காக போகிறாரு. போகிற இடத்துல சார் உங்களோட டிக்கெட்டு ப்ரூஃப் எல்லாம் காமிங்க, ஷோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் பேக்கில் திறந்து அதை சர்ச் பண்ணுறாரு, சர்ச் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சிட்றாரு, கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாரு. இப்போ ஃப்ளைட்டு பறந்துருது. இப்போது நம்ம ஆள் வெளிநாட்டுக்கு போயிட்டார், வெளிநாட்டில் போய் நல்லா ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வெளிநாட்டுக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாரு. அங்கே போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு. பர்ச்சேஸ் பண்ணும்போது பாக்கெட்டை தொட்டு பார்க்குறாரு, காசு கொடுக்கணும் அக்கா கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ காசுன்னு பார்த்துட்டு கொடுக்குறாரு. பர்ஸை காணும், ஐயோ யாரோ திருடிட்டான், ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ்காரர் வாட் ஹேப்பன்ட், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஒரு ஸ்டோரியை வந்து நேரேட் பண்ணுறாரு.
சுருக்கமாக சொல்கிறாரு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் கிட்டே நிறைய பர்ஸ் இருக்குது, யாரும் திருடி இருக்க மாட்டாங்க, கீழே விழுந்திருக்கும், அதான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு என்கொயர் பண்ணுறாரு. என்கொயர் பண்ணிவிட்டு இதுதான் உங்கள் பர்ஸா, வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம் இதுதான் என் பர்ஸுன்னு சொன்னோடனே, சரி இவர் வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என் பர்ஸ்னு இவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஆன்சர் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு இவர் இன்வைட் பண்ணுறாரு. இன்வைட் பண்ணோடனே அவர் அந்த போலீஸ்காரர் அதை ஒத்துக்கிறாரு, சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவர் திரும்ப ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி நம்ம ஊர் கிளம்பணும் அப்படின்னு செக் அவுட் பண்ணுறாரு. செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக ஒரு கார் புக் பண்ணுறாரு. கார் புக் பண்ணி அந்த காரை பிடிக்கிறாரு, கேட்ச் பண்ணுறாரு. ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறாரு. ஐயோ நேரம் ஆயிடுச்சோன்னு நினச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடி போகிறார். ரன் பண்ணுறாரு. அங்கே போனோடனே கன்ஃபார்ம் பண்ணுறாரு, என் ஃப்ளைட்டு பறந்துருச்சா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவர் போகிறாரு. இவர் கிளியர் பண்ணி விடுறாங்க, சரி நீங்கள் உள்ளே போங்க, இவரோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் காமிச்சோன்னே உள்ளே போங்கன்னு விடுறாங்க. இவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அனௌன்ஸ்மெண்ட் சரியாக கேட்குது, ஃப்ளைட் வந்து இப்போ கிளம்பும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இதுதான் நம்ம கதை. அப்போ இதில் இருக்கிற எந்த வார்த்தை நமக்கு தெரியல? இதில் இருக்கிற எல்லா வார்த்தையும் நமக்கு தெரியுது. அப்படின்னா இதில் நம்ம வந்து ஒரு 100 வார்த்தை எழுதி வச்சுருக்கேன். இது போக நிறைய வார்த்தை இருக்குது. செலிப்ரேட், கட்டு, டிஸ்ட்ரிபியூட், ஸ்மைல், லாஃப், கிராக், கேதர், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை எழுதி வச்சாலே குறைஞ்சது ஒரு 200-300 வார்த்தைகள் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ எந்த கதையை வேணாலும் நம்மளால் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய அளவு வார்த்தை வளம், வெக்காபுலரி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு இருக்கிற சிக்கல் உள்ளுக்குள்ளே இருக்கிற இங்கிலீஷை வெளியில் கொண்டு வர்றது. அப்போ இங்கிலீஷே தெரியலையா, இல்லை உள்ளே இருக்கிற இங்கிலீஷை வெளியில் கொண்டு வர தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்டால், நமக்கு இங்கிலீஷ் தெரியும், உள்ளே இருக்கிற இங்கிலீஷை வெளியில் எப்படி கொண்டு வர்றதுங்கிறது மட்டும்தான் தெரியாது. அப்போ அதுக்கு மட்டும் நம்ம பயிற்சி எடுத்தால் போதும். அதை விட்டுட்டு நிறைய நான் வந்து இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, இங்கிலீஷ் வார்த்தை தெரியலன்னு ஒரு கத்துக்குட்டியான இடத்துல நம்ம இல்லை. 12 வருஷம் இல்லை 10 வருஷம் இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 நாள் வந்து ஒரு தமிழ் மீடியம் படித்தவரை கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு 200 நாள் ஸ்கூலுக்கு போயிருப்பார். 200 நாளில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இங்கிலீஷ்னாலும் 200 மணி நேரம், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தா 2000 மணி நேரம். 2000 மணி நேரம் நம்ம இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நம்ம நம்பணும்னா அது கண்டிப்பாக மூட நம்பிக்கையாக தான் இருக்கும். ஆனால் இந்த இங்கிலீஷை எப்படி வெளியில் கொண்டு வர்றது, எப்படி இலக்கண பிழை இல்லாமல், எப்படி கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் நம்ம பேசுறது அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே சரி, அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது நமக்கு இங்கிலீஷ் தெரியும், அதை சரியாக எப்படி வெளியில் கொண்டு வர்றது, அதை நம்ம பயிற்சி மூலமாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.